அக்னிச்சிறகுகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ரிப்பன் பகோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பகோடா செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க, 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு மாவு, 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலையை நம்ம வீட்டிலேயே மிக்சியில் அரைச்சிக்கலாம். நம்ம இந்த பகோடா செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாணலில் எண்ணெயை போட்டு நம்ம அடுப்பில் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்பயே ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் இந்த 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து சளிச்சுக்கோங்க. இந்த அரிசி மாவு கூடயே நம்ம கடலைப்பருப்பு மாவு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, 1/2 கப்பு அதை எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை வீட்லேயே அரைச்சி அது ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எல்லாத்தையுமே நல்லா சளிச்சு எடுத்துடணும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய மாவு ரெடி ஆகிட்டு அடுத்துதான் இந்த மாவு நம்ம பிசையலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே எண்ணெய் காய்ச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து 1 கரண்டி அளவுக்கு எடுத்து இந்த மாவில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலரி விட்டுருணும். இந்த உப்பு மிளகாத்தூள் எல்லாமே இந்த மாவோட ஒன்றா மிங்கிலாகிற அளவுக்கு நல்லா கலந்துடணுங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பிசையணும். நான் இப்போ சொன்ன மெஷர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அரிசி மாவு, கடலைப்பருப்பு மாவு, பொட்டுக்கடலை மாவு, எந்த கப்பால் நீங்கள் எடுத்தாலும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ரிப்பன் பகோடா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சாதான் நம்மளுக்கு மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். பாருங்கள், இப்போ நம்மளுடைய மாவு ரெடி ஆகிட்டு இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கே நம்ம பிசைஞ்சிடணும். இப்போ மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இதை எடுத்து நம்ம இப்போ முறுக்கச்சில் போட்டு நம்ம ஓட்டு பகோடா செய்யலாம். மாவு இந்த மாதிரி உருளையாக எடுத்துக்கோங்க. எடுத்து நம்மளுடைய அச்சில் நம்ம போட்டுடணும். இப்போ பாருங்கள், நல்லாவே எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ அதில் நம்ம நேரடியாகவே இந்த ஓட்டு பகோடாவை புழிஞ்சு விடலாம். கொஞ்சம் நிதானமாக புழியணும். நல்லா அடுப்புக்கு நல்லா டீ ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால கொஞ்சம் ஹைட்டாக முறுக்கச்சை பிடிச்சி புழியறது தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. இல்லைனா அனல் அடிக்கும் கையில். பாருங்கள், நம்மளுடைய ஓட்டு பகோடாவை நம்ம எல்லாமே ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டாச்சு. இப்போ இது நல்லாவே ஒரு சைடு நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு நல்லா வேக விடணும். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெயில் இருக்க சலசலப்பு எல்லாமே இப்போ நம்மளுக்கு அடங்கி போச்சு. இப்போ நல்லா முறுக்கு வெந்து ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய ஓட்டு பகோடா நம்மளுக்கு ரெடி ஆகிடுத்துங்க. அடுத்த தீபாவளி ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆகிடுத்து. நீங்களும் இந்த ஓட்டு பகோடாவை உங்கள் வீட்டில் செய்து கொடுத்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையுமே அசத்துங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.